இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. லிவிங்ஸ்டோன் தினசரி தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய தியானத்துக்கான வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 30வது அதிகாரம் முழுவதும். நம்முடைய சிந்தனைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 8வது வசனம். மாயையை எனக்கு தூரப்படுத்தும். நம்முடைய தியானத்துக்கான தலைப்பு மாயை. வனாந்திரத்தின் வழியாக வெகு தூரம் நடந்து சென்ற ஒரு மனிதன், அவன் தான் நடந்து சென்றது நிமித்தம் மிகுந்த களைப்படைந்தவனாக, தன்னுடைய களைப்பை சோர்வை நீக்குவதற்கு ஏதாவது ஒரு இடத்தில் கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி தண்ணீருக்காக அந்த வனாந்திரத்தில் அவன் தேடி அலைந்தான். தூரத்தில் அவனுடைய கண்களுக்கு தண்ணீர் இருப்பது போல அந்த மதியான வேளையில் அந்த வனாந்திரத்தில் அவருடைய கண்களுக்கு அது தெரிந்தது. எனவே தண்ணீர் மிக அருகில் இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தன்னுடைய உடல் சோர்வையும் பொருட்படுத்தாமல் அவன் வேகமாய் ஓடினான். எப்படியாவது அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல போய் தன்னுடைய தாகத்தையும் சரீர களைப்பையும் சோர்வையும் நீக்குவதற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட அருகில் சென்றான். ஆனால் அவனுக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. ஏனெனில் அது காணல் நீர். தண்ணீர் இருப்பது போல தூரத்தில் ஒரு பொய்யான தோற்றத்தை கொடுத்து மாயையான காரியங்களை அவனுக்கு ஏற்படுத்தினது. தூர பார்வைக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒன்று என்று அவனை அது நம்ப வைத்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலும் நம்ம தூர பார்வையில் இது என் கண்ணுக்கு இனிமையானது, இது எனக்கு மிகவும் பிரியமானது, இந்த வேலை, இந்த குடும்ப வாழ்க்கை, நான் செய்கிற இந்த செயல் எனக்கு இது மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லி நாம் வேகமாய் அதை தேடி ஓடுகிறோம். தேவனை விட்டு இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி நம்ம ஓடும்போது அருகில் சென்று பார்த்தால் அது நமக்கு மகிழ்ச்சி அல்ல, வேதனையையும் துக்கத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் சாலமோன் தனது வாழ்க்கையில் எத்தனையோ இன்பத்தை அனுபவித்தவன். தன்னுடைய கண்கள் இச்சித்த ஒன்றையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தடை பண்ணவில்லை. அநேக வேலைக்காரர்கள், அநேக வீடுகள், அநேக தோட்டங்கள், வெள்ளி பொன் என்று சொல்லி நிறைய செல்வங்களை உடைய ஒரு பெரிய ராஜா, ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இவை எல்லாமே வெறுமையையும் மனதிற்கு வேதனையையும் மாயையும் தம் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மகிழ்ச்சி அவனுக்கு கொடுக்கவில்லை. போரிஸ் பெக்கர் என்கிற விம்பிள்ஸ்டன் என்கிற பட்டத்தை பெற்ற டென்னிஸ் வீரர், இருமுறை அந்த பட்டத்தை அவர் பெற்றிருக்கிறார். அவருடைய வெற்றி அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனாலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமையை உணர்ந்து தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தினால் அவர் பிடிக்கப்பட்டார். எவ்வளவு வெற்றிகள் மேன்மைகள் தனக்கு கிடைத்தாலும் எல்லாம் மாயை என்பதை அவர் அறிக்கையிட்டார். நமது வாழ்க்கையிலும் நமக்கு மகிழ்ச்சியை மன நிறைவை தரக்கூடிய ஒரு பாவ சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு தவறான பழக்கமாக இருக்கலாம், அல்லது தேவனை விட்டு வழிவிலக பண்ணுகிற காரியமாக இருக்கலாம். அதையெல்லாம் நம்மை விட்டு கிறிஸ்துவை பற்றி கொள்ள, இயேசுவை மாத்திர சார்ந்து கொள்ள, அவருடைய நாமத்தினால, அவருடைய சமூகத்தில், அவருடைய வேத வசனத்தினால கிடைக்கக்கூடிய அந்த நிறைவான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள தேவனுடைய கரங்களை நம்மை ஒப்பு கொடுக்கணும். எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டாலும் அதில் மன நிறைவு இல்லை என்றால் அவை மாயை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீத 119:37, ஆண்டவரே மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறான். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாயையாய் காணப்படுகிற என் மனதுக்கு சஞ்சலத்தையும் வருத்தத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை எல்லாம் என்னை விட்டு மாற்றி உம்முடைய மகிழ்ச்சியினால
உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தத்தினால என்னை நிரப்பி என்னை நடத்தாண்டவரேன்னு சொல்லுவோம். மாயையில் நாம் மயங்கி விடாதபடிக்கு கிறிஸ்துவின் கிருபையில் பலப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர்.